தந்தை மனிதன் தூயாவிய எம்பூர் கடவுளின் திருப்பேரிலே ஆமேன். இந்த நாளிலும் கூட பெரிய வெள்ளிக்கிழமை ஆராதனைக்கு தியானத்துக்கு காரணமாக நாம் தலைகளை தாழ்த்தி ஆண்டு நோக்கி சொல்லிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்க அன்பின் கடவுளே, இந்த நாளிலே கூட ஆண்டவரே உங்களுடைய சமூகத்திலே நாங்கள் ஒரு சிறு கூட்டமாக குடும்பங்களாக கூடி வந்திருக்கின்றோம். ஆண்டவரே நீ தனியாக அந்த நாளிலே உங்களுடைய சீடர்களோடு மேலறையிலே கர்த்தர் நீ அவர்களோடு உறவாடின அந்த நாளை நாங்கள் நினைத்து பார்க்கிறோம். இந்த நேரத்திலும் கூட கர்த்தாவே அந்த நாளை நாங்கள் நினைத்து எங்களுடைய குடும்பங்களிலே நாங்கள் ஒன்று சேர்ந்திருக்கின்ற இந்த தருணத்தில் கர்த்தர் தாமே எங்கள் மத்தியில் பிரசன்னமாக இருக்கும்படியாக அப்பம் பிக்கும் பொழுது ஆண்டவரே நாங்கள் எங்களுடைய உணவிலே உம்மை காணும்படியாக நீர் எங்களோடு பிரசன்னராக இருக்கும்படி சொல்லிக்கின்றோம். நீரை பொருட்படுத்திக் கொள்ளப்படுகிறோம். அன்பானவர்களே, நாட்டுடைய திருமுறை பகுதியாக மாற்று நச்சை நூல் 14 அதிகாரம் வசனங்கள் 22-26 உடைய அவர்கள் உண்டு கொண்டிருந்த பொழுது அவர் அப்பத்தை எடுத்து கடவுளை போற்றி அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து இதை பெற்றுக்கொள்ளுங்கள், இது எனது உடல் என்றார். பின்பு அவர் கிண்ணத்தை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அவர்களுக்கு கொடுத்தார். அனைவரும் அதிலிருந்து பருகினார்கள். அப்பொழுது அவர் அவர்களிடம், இது எனது உடன்படிக்கையின் ரத்தம், பலருக்காக சிந்தப்படும் ரத்தம். இனிமேல் இரையாட்சி வரும் அந்நாளில் தான் நான் திராட்சை பழ ரசத்தை குடிப்பேன், அதுவரை ஒருபோதும் குடிக்க மாட்டேன் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அவர்கள் புகழ்பாடு பாடிவிட்டு ஒலிவு மலைக்கு சென்றார்கள். அன்புக்குரியவர்களே, இந்த நாளிலும் கூட விசேஷித்த விதமாக பெரிய வியாழக்கிழமையாக நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். உலகளாவிய திருச்சபையாக நாம் இந்த நாளிலே ஒன்று கூடி ஆண்டவருடைய திருவிருந்தை போற்றி பகரும்படியாக நமக்கு வாய்ப்பு இல்லாத சூழ்நிலை. முதல் இந்த திருவிருந்தின் பொழுது ஆண்டவருடைய கடைசி உணவின் பொழுது அவர் சீடர்களோடு மேலறையிலே தங்கியிருந்தது போல நாமும் நம்முடைய இல்லங்களிலே இன்றைக்கு கூடி ஒருவேளை திருவிருந்திலே நாம் பங்கு பெற முடியாமல் இருந்தாலும் ஆண்டவர் அந்த நாளிலே தன்னுடைய சீடர்களோடு உணவை பகிர்ந்து கொண்டது போல இந்த நாளிலும் கூட நாம் நம்முடைய குடும்பங்களிலே உணவை பகிர்ந்து கொள்ளுகின்ற பொழுது கர்த்தருடைய பிரசன்னம் நம்மிலே நிலைத்திருக்கும்படியாக ஆண்டவரிடத்திலே நாம் சேர்ந்து மன்றாடுவோம். இந்த நாளிலும் கூட இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களோடு கூட இணைந்து அருந்தின கடைசி விருந்தாக இந்த விருந்து இருக்கின்றது. இந்த உணவை மையப்படுத்தி உங்களோடு ஒரு சில கருத்துக்களை நான் தியானிக்க விரும்புகின்றேன். முதலாவதாக ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்துவனுடைய திருப்பணியிலே பயணத்திலே உணவு என்பது மிக முக்கியமான ஒரு காரியமாக இருந்தது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எல்லா இடங்களிலும் அவர் உணவு அருந்துகின்றவர்களாக இயேசுவின் முதல் அற்புதமாக உணவின் மையம் கொண்ட ஒரு அற்புதமாக ஆண்டவர் 4 நற்செய்தி நூல்களிலும் உணவை பகிர்ந்தளிக்கின்ற அற்புதங்களையும் செய்கின்றவராக காணப்படுகிறதை நாம் பார்க்கின்றோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இப்படியாக ஊழியத்தை செய்யும் பொழுது அவர் மேல் இருந்த குற்றச்சாட்டு மத்தேயு 11 அதிகாரம் 18-19 வசனங்களிலே வாசிக்கின்ற பொழுது யோவான் வந்த பொழுது அவர் உணவு உண்ணவும் இல்லை குடிக்கவும் இல்லை, ஆனால் இவர்களோ அவர் பேர் பிடித்தவன் என்கிறார்கள். மானிட மகன் வந்துள்ளார், அவர் உண்கிறார் குடிக்கிறார். இவர்களோ இம்மனிதன் பெருந்தீனிக்காரன் குடிக்காரன் வரி தண்டுபவர்களுக்கும் பாவிகளுக்கும் நண்பன் என்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, ஆண்டவருக்கு விரோதமாக பேசினவர்கள் அவருக்கு வைத்த பெயர் என்று சொன்னால் இவர் பெருந்தினிக்கான் குடிக்கான் என்று அவருக்கு பெயர் வைத்தார்கள் என்று சொன்னால் ஆண்டவர் மிக அழகாக ஒவ்வொரு இடங்களிலும் போகின்ற பொழுது மக்களோடு இணைந்து உணவருந்துகிறதிலே மகிழ்ந்து கொண்டிருக்கின்ற ஆண்டவர் சகேதனுடைய இல்லத்துக்கு சென்று அங்கே சந்தோஷமாக அவரோடு கூட அவருடைய குடும்பத்தோடு கூட உணவருந்துகின்ற ஆண்டவரை நாம் பார்க்கின்றோம். பெத்தானியாவிலே சொல்லும் பொழுது லாஸ்டர் மாத்தா மரியாவின் இல்லத்திலே அவர் உணவருந்துகின்றதை நாம் பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு வைத்த பெயர் பெருந்தீனிக்காரன். அவர் உணவை சாப்பிடுவது மாத்திரமல்ல, அவர் யாரோடு அந்த உணவை சாப்பிடுகின்றார் என்பது மிக முக்கியமான கருத்தாக இருக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். விசேஷமாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வரி தண்டுபவர்களும் பாவிகளோடு கூட நண்பர்களாக இருக்கிறார்கள். சகை வீட்டுக்கு போகும்போது இவர் ஏன் இவர் வீட்டுக்கு போகிறார் என்று சொல்லி அநேகர் அவரை குறித்து பேசினார்கள். ஆனால் ஆண்டவர் விருந்து உண்ணும் பொழுது அல்லது உணவு சாப்பிடும் பொழுது யார் ஒருவரையும் தள்ளி வைக்காமல் எல்லாரையும் இணைத்து கொண்டு எல்லாரோடும் கூட இணைந்து கொண்டு உணவு சாப்பிடுகிறதை நாம் பார்க்கிறோம். நம்முடைய சமூகங்களிலே விசேஷமாக
ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறதை நாம் பார்க்கிறோம். உணவிலே எல்லாரும் ஒன்றாக அமர்ந்து சாப்பிடுவதில்லை. குடும்பங்களிலும் எல்லாரும் அநேக நேரங்களிலே ஒன்றாக அமர்ந்து சாப்பிடுவதில்லை. அதிலே நமக்கு ஒரு வேறுபாடுகள் உண்டு. இதிலே முக்கியமான யார் குடும்பத்திலே மிக முக்கியமானவர்களோ அவர்களுக்கு உணவை முதலிலே நாம் வழங்குகின்றவர்களாக மாறிக்கொள்கின்றோம். ஒவ்வொரு விருந்துகளிலே முதல் பேரானவர்களுக்கு நாம் அதை கொடுத்து விடுகின்றோம். ஒருவேளை உணவிலே பகிர்வது மாத்திரமல்ல, அந்த கொடுக்கின்ற பதார்த்தங்களிலும் கூட வேறுபாடுகள் இருக்கின்றதை பார்க்கின்றோம். ஆனால் இயேசு கிறிஸ்துவினுடைய இந்த வாழ்க்கையிலே யாரோடு கூட நாம் உணவருந்த வேண்டும், உணவு மருந்த கூடாது இருக்கின்ற பாகுபாடுகள் இல்லாமல் அனைவரோடும் கூட உணவருந்துகிறதை பார்க்கிறோம். ஒருவேளை சாதிய மையத்திலே இருக்கின்ற பொழுது இந்த சாதிக்காரர்களோடு நான் உட்கார்ந்து சாப்பிட மாட்டேன் என்று சொல்லுகின்ற கூட்டத்தின் மத்தியில ஆண்டவர் இயேசு உணவருந்துகின்ற பழக்கம் யார் ஒருவரையும் இந்த மதத்தை சேர்ந்தவர், இந்த சாதியை சேர்ந்தவர், இவர் மேல்தட்டை சேர்ந்தவர், இவர் கீழ்த்தட்டை சேர்ந்தவர், இவர் பாவி என்றெல்லாம் வேறுபாடு பார்ப்பார்கள். ஆண்டவர் இணைந்து சாப்பிடுகிறார். பெத்தானியாவிலே தொழுநோயாளர் என்று பெயர் பெற்ற, தொழுநோயிலிருந்து விடுதலை பெற்ற சீமோனுடைய இல்லத்துக்கு சென்று அவர் சாப்பிடுகின்றதை பார்க்கிறோம். அதனாலதான் ஆண்டவருடைய இந்த விருந்திலே ஒரே அப்பம் ஒரே பாத்திரம். ஆண்டவருடைய விருந்திலே ஏற்றத்தாழ்வு இல்லை, ஆண்டவருடைய விருந்திலே வேறுபாடு இல்லை. அதனால்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வருகின்ற இரையாட்சியை பற்றி சொல்லும் பொழுதெல்லாம் அங்கே உணவு ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது, அங்கே புசி இல்லை, தாகம் இல்லை என்று சொல்லுகிறார். இரையாட்சி பரலோகத்தின் ஆட்சி என்று சொல்லும் பொழுது அங்கே நமக்கு உணவிலே எந்த விதமான கட்டுப்பாடும் தட்டுப்பாடும் இல்லாத ஒரு சூழ்நிலை. பரமத்தில் ஜபத்தை சொல்லிக் கொடுக்கும் பொழுது கூட ஆண்டவர் அழகாக சொல்லுகின்றார், அன்றென்றுள்ள உணவை எங்களுக்கு இன்று தாகும். இன்றைக்கு உணவிலே ஆண்டவர் தரித்து தன்னுடைய சீடர்களோடு உண்ணுகிறார் என்று சொல்லும் பொழுது நாமும் இந்த உணவை பகிரும் பொழுதெல்லாம், உணவை சாப்பிடும் பொழுதெல்லாம் அனைவரும் ஒன்றாக அமர்ந்து யார் ஒருவரையும் தள்ளாதபடிக்கு எல்லாருக்கும் எல்லாவற்றையும் பகிர்ந்து கொடுக்கின்றவர்களாக ஏற்றத்தாழ்வற்ற ஒரு உணவாக நாம் ஆண்டவர் நம்முடைய சொல்லிக் கொடுக்கிறதை பார்க்கிறோம். இரண்டாவதாக பார்க்கின்ற பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய இந்த பழக்கம் உணவருந்துகின்ற பொழுது பகிர்ந்தளிக்கின்ற உணவு பழக்கத்தை பார்க்கின்றோம். இந்த நாளில வாசிக்கேற்ற பகுதியில பார்த்தோம் என்று சொன்னால் நான்கு முக்கியமான வார்த்தைகளை நாம் பார்க்கிறோம். அதுல அவர் அப்பத்தை எடுத்து கடவுளை போற்றி அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். நான்கு வார்த்தைகள், எடுத்து போற்றி பிட்டு கொடுத்து. இந்த நான்கு வார்த்தைகளும் மற்ற இடத்திலே சொல்லப்படுகின்ற பொழுது பார்த்தோம் என்று சொன்னால் மார்க் 6 41 வசனங்களிலே 5 அப்பம் 2 மீன் இந்த அற்புதத்தை ஆண்டவர் செய்கின்ற பொழுது இதே போல அவர் செய்கின்றதை பார்க்கின்றோம். அங்கேயும் இப்படி 5 அப்பங்களையும் 2 மீனையும் எடுத்து வானத்தை அமர்ந்து பார்த்து கடவுளை போற்றி அப்பங்களை பிட்டு அவர்களுக்கு பரிமாறுவதற்கு தம் சீடர்களிடம் கொடுத்தார். ஆகவே ஆண்டவர் இதே வார்த்தைகள் இங்கே மார்க்க சுவிசேஷகர் திருவிந்த சொல்லுகின்ற பொழுது இந்த பகிர்ந்தளித்தலை குறித்து சொல்லப்படுகின்றதை பார்க்கின்றோம். விசேஷமாக அந்த வனாந்திரத்திலே கொடுக்கப்படுகின்ற இந்த 5 அப்பம் 2 மீனுடைய அற்புதத்தின் மையம் இருக்கின்ற 2 மீன்களும் 5 அப்பங்களும் எப்படி பெருகிற்று என்பது அற்புதம் அல்ல. எப்படி ஆண்டவர் இல்லாமையிலிருந்து ஒரு கற்களிலிருந்து ஒருவேளை அப்பத்தை உண்டு பண்ணினாரோ இல்லாமையிலிருந்து உண்டு பண்ணினாரோ என்பது அற்புதம் அல்ல. மாறாக அங்கே ஆண்டவர் சொல்லிக் கொடுக்கின்ற காரியம் திரும்ப திரும்ப பயன்படுத்துகிற வார்த்தை பகிரப்படுகின்றது, பகிர்ந்தளிக்கப்படுகின்றது என்ற வார்த்தை. அவ்வாறே அந்த 2 மீன்களையும் பகிர்ந்தார்கள், அனைவரும் உயிர் பயிரார உண்டனர் என்று சொல்லி பார்க்கின்றோம். பகிர்ந்தலிலே அங்கே இருக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். விசேஷித்தவனமாக ஆண்டவர் கேட்கின்ற கேள்வி, உங்களிடம் என்ன உள்ளது, உங்களிடம் எது இருக்கின்றது, அதை பகிருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகின்றார். உண்மையாகவே நாம் நம்மிடத்தில் இருக்கின்றவைகளை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி போற்றி அதை நாம் பிட்டு நமக்கு தேவையானதையும் வைத்துக் கொண்டு மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொடுக்கின்ற பொழுது அது அனைவருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கின்றதை பார்க்கின்றோம். ஒருவேளை ஆண்டவர் அற்புதம் செய்கின்ற அந்த நாளிலே எல்லாவற்றையும் எடுத்து அந்த 5 அப்பம் 2 மீனையும் வைத்து அதை பிட்டு அதை பெருக்கின பின்பு அதை பகிர்ந்து கொடுக்கிறது. மாறாக இருப்பதை பகிர்ந்து கொடுக்கின்ற பொழுது இந்த அற்புதமே பகிர்தலிலே எல்லாருக்கும் ஆசீர்வாதம், எல்லாருக்கும் நிறைவு என்பதை தான் ஆண்டவர் சொல்லிக் கொடுக்கின்றார். அதையே திரும்பமாக இந்த திருவிருந்தின் நாளிலே ஆண்டவர் சாப்பிடுகின்ற பொழுது அவர் சொல்லிக் கொடுக்கின்ற காரியமாக இருக்கின்றது. அவர் சொல்லுகின்றார், நீ இருப்பதை பகிர்ந்து கொடுக்கின்ற பொழுது ஆசீர்வாதம். ஆண்டவர் சொல்கிறார், என் உயிரையே நான் உங்களுக்காக பகிர்ந்து கொடுக்கின்றேன், நாம் அனைவருக்கும் வாழ்வு, அது போல நீங்களும் வாழ்வு என்று சொல்லுகின்றார்.
புதிய ஏற்பாட்டிலே பார்க்கின்ற பொழுது ஒன்று கொரிந்தியர் 11 அதிகாரம் 21 வசனம் முதல் அங்கே பவுல் கொரிந்து மக்களை சாடுகிறார். என்ன சொல்கிறார் என்றால், ஒருவரை ஒருவர் நீங்கள் விட்டு விட்டு சாப்பிடுகின்றீர்களே, ஒரு சிலர் திருப்தியாக சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறீர்கள், ஒரு சிலர் பசியாக கடந்து போகின்றார்களே என்று சொல்லி அங்கே சொல்லுகின்ற 33 வசனத்திலே காத்திருந்து சாப்பிடுங்கள் என்று அங்கே அறிவுரை கூறுகிறதை பார்க்கிறோம். ஒருவருக்காக ஒருவர் காத்திருந்து நீங்கள் பகிர்ந்து உங்களிடத்தில் இருப்பதை நீங்கள் பகிர்ந்து நீங்கள் சாப்பிடுங்கள். ஆகவே ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் இருக்கின்ற பொழுது இந்த நாட்களிலும் விசேஷமாக இந்த கொள்ளை நோயினாலே நாம் வீடுகளிலே அடைக்கப்பட்டு ஊரடங்கிலே இருக்கின்ற பொழுது கூட ஒருவேளை நம்மிடத்தில் இருப்பது பெரியது என்று பெரியதோ சிறியதோ நாம் இருப்பதை இல்லாதவர்களோடு கூட நாம் பகிர்ந்து கொள்ளுகின்ற பொழுது அது ஆசீர்வாதமாக இருக்கும். எளியாளுடைய காலத்திலே பஞ்ச காலத்திலே சாரிபாத்திலே இருந்த அந்த தாய் தன்னிடத்திலே இல்லாத இருந்த சூழ்நிலையிலும் பகிர்ந்து கொடுக்கின்ற பொழுது அங்கே நிறைவான ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் அங்கே தருகின்றார். இந்த திருவிருந்திலும் கூட ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தம்மையே கொடுப்பது போல நம்மையும் நம்மிடத்தில் உள்ளதை கொடுக்கும்படி அழைக்கின்றார். மூன்றாவதாக பார்க்கின்ற பொழுது இந்த பஸ்காவின் விருந்து என்பது ஒரு விடுதலையின் விருந்து. அவர்கள் அடிமைகளாக இருந்து எகிப்திலிருந்து இஸ்ரவேலுக்கு கானானுக்கு பயணத்தை ஆரம்பித்த நாளிலே அவர்கள் சாப்பிட்ட இந்த விருந்து. இந்த விருந்திலே ரெண்டு காரியங்கள் மிக முக்கியமாக தெரிகின்றது. அதிலே ஒன்று பார்ப்போம் என்று சொன்னால், அதிலே ரத்தம், இன்னொன்று மாம்சம். ரத்தம் அவர்களுடைய நில கால்களிலே அவர்கள் பூசியிருந்தார்கள். அந்த ரத்தம் அவர்களை சாவிலிருந்து விடுதலை கொடுத்தது. அது மட்டுமல்லாமல் அந்த இறைச்சியை அந்த இரவிலே அவர்கள் சாப்பிட்டார்கள். அவர்கள் துவங்க போகிற விடுதலைக்கு நேராக துவங்க போகிற ஒரு நீடிய பயணத்திற்கு அவர்களுக்கு பலம் கொடுக்கும்படியான ஒரு ஆதாரமாக அது இருக்கின்றதை பார்க்கின்றோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய இந்த சிலுவை சாவும் அப்படிப்பட்டதாக நமக்கு ஆண்டவர் எடுத்துக் கூறுகின்றார். இரண்டு காரியங்கள், அவருடைய சரீரம், அவருடைய ரத்தம். அவருடைய ரத்தம் நம்மை சாவிலிருந்து பாதுகாக்கின்றது. அவருடைய சரீரம் நமக்கு ஒரு புது பலனை கொடுக்கின்றது என்பதாக நாம் புரிந்து கொள்ளலாம். அது இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை மரணம் மூலமாக நமக்கு மரணத்திலிருந்து ஒரு பாதுகாப்பு. அதே வண்ணமாக நாம் விடுதலைக்கு உள்ளாக உடனடியாக காலடித்து வைப்பதில்லை, மாறாக அடிமைத்தன வாழ்விலிருந்து விடுதலை பெற்று நாம் கானானுக்கு நேராக, பரம கானானுக்கு நேராக போக போகின்ற வனாந்திர பயணம் ஒருவேளை 40 ஆண்டுகளாக கூட இருக்கலாம். அந்த பயணத்திலே நாம் கஷ்டத்தின் மத்தியிலே ஆண்டவரை சந்திக்கின்ற வழியிலே ஆண்டவருடைய பிரசன்னத்தோடு கூட கடந்து செல்லும்படியாக நம்மை பலப்படுத்துகின்ற உணவாக இந்த உணவு இருக்கின்றது. அதனால்தான் இயேசு கிறிஸ்து சொல்லுகின்றார், ஒவ்வொரு முறையும் நீங்கள் உண்ணும் பொழுதெல்லாம், இந்த பஸ்கா உணவை உண்ணும் பொழுதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொல்லுகின்றார். உண்மையாகவே அன்புக்குரியவர்களே, இந்த விடுதலையின் நாளிலே அவர்கள் உணவருந்தின பொழுது அவர்களுக்கு அது பாதுகாப்பாகவும், அவர்களுக்கு அது அதே நேரத்திலே அவர்களுடைய பிரயாணத்திற்கு பலனாகவும் இருந்தது போல இந்த நாளிலும் கூட நாம் இந்த உணவுகளை அருந்துகின்ற பொழுது ஆண்டவருடைய சமூகத்திலே ஜெபித்தாண்டவரே, உம்முடைய பிரசன்னம் எங்களோடு கூட இருக்கட்டும், அன்றைக்கு நீ ரத்தம் சிந்தி எங்களுக்காக புது வழியை உண்டு பண்ணினீரே, உம்முடைய ரத்தத்தினாலே எங்களை வழி நடத்துங்க, எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள், உங்களுடைய சரீரத்தினாலே எங்களை பலப்படுத்துங்கள், எங்களுக்கு புதிய பலனை இந்த போராட்டத்தின் மத்தியிலே கடந்து போகின்ற பலனை எங்களுக்கு கட்டளைட்டு பாருங்கள் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் ஜெபிக்க அழைக்கப்படுகின்றோம். நாம் தலைகளை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். அன்பும் இரக்கம் நிறைந்த ஆண்டவரே, இந்த திருவிருந்திலே நீர் ஏதோ ஒரு அடையாள ரீதியாக ஒரு உணவை சாப்பிடாமல் ஆண்டவரே அன்றைக்கு இருந்த அனைவருக்கும் உணவை நீர் பகிர்ந்து கொடுத்தீர். ஒரே அப்பமும் ஒரே பாத்திரமாக அனைவருக்கும் நீர் பகிர்ந்து கொடுத்தீர். ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய உணவு பழக்கத்திலே ஏற்றத்தாழ்வற்ற ஒரு நிலையை எங்களுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கின்றீர். உங்களுடைய உணவு பழக்கத்திலே நாங்கள் பகிர்ந்தளித்து உண்பதிலே ஆசீர்வாதம் இருக்கின்றது என்பதை சொல்லிக் கொடுத்திருக்கின்றீர். அதே போல விடுதலையின் உணவிலே உண்மை நினைத்துக் கொள்ளும் பொழுது இந்த உம்முடைய சிலுவை சாவின் மூலமாக ரத்தம் எங்களை பாதுகாக்கின்றதாகவும், நீர் எங்களுக்கு கொடுக்கின்ற இந்த விடுதலை வாழ்வுக்கு நேராக நாங்கள் தொடங்குகின்ற பயணத்தில் எங்களுக்கு இது ஆசீர்வாதமாகவும் பலனாகவும் இருக்கின்றதாக ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வேண்டுகிறோம். நீரே எங்களை பலப்படுத்துவீராக, ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே உம்முடைய இந்த சிலுவை பயணத்திலே எங்களையே நாங்கள் இணைத்துக் கொள்கிறோம். எங்களை பலப்படுத்தும் உம்முடைய தூய திவ்ய பிரசன்னத்தை நாங்கள் காண்படி செய்யும் இறைவன் நட்சருமாக இயேசுவின் மூலம் கேட்கிறோம் நல்ல கடவுளே. ஆமென்.
தந்தை மைந்தன் தூயாவியாகிய உங்களுக்கு கடவுளுடைய பலனும் கிருபையும் ஆசீர்வாதம் நம் அனைவரோடு இன்றும் என்றும் நிலைத்து தங்கியிருப்பதாக ஆமென்.